ஹே, எல்லாருக்கும் வணக்கம். ஹை கைஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா அக்காஸ்டிக் கிரேட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதை வச்சு எப்படி நம்ம ஒரு அல்ட்ராசோனிக் வேவ்ஸோட வெலாசிட்டியை கேல்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அக்காஸ்டிக் கிரேட்டிங்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கிரேட்டிங்னாலே என்னென்னு தெரியும். கிரேட்டிங்னாலே ஒன்றும் இல்லை, விச் இஸ் யூஸ்ட் ஃபார் கைண்ட் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஓகேவா, டிஃப்ராக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது சம்வாட். ஓகேவா, அக்காஸ்டிக் கிரேட்டிங்னா என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நமக்கே தெரியும், பைசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலை வச்சு நம்மளால் அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இன் இட் சப்ஜெக்ட் டு டென்ஷன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, அல்ட்ராசோனிக் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ராசோனிக் டிரான்ஸ்டியூசர்னா ஒன்றும் இல்லை, அந்த கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்லாப்குள்ளே வச்சுட்டு அதை வச்சு அல்ட்ராசோனிக் கம்ப்ரஷன் டிஃப்ராக்ஷன் வச்சு இல்லை கரண்ட்டை பாஸ் பண்ணி அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம போன இதிலே பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ அதை வந்து ஸ்லாப்குள்ளே வச்சு பண்ணிங்கன்னா அது அல்ட்ராசோனிக் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பர் எடுத்துக்கிறோம். ஒரு சாம்பர் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம கிறிஸ்டல் அதாவது அல்ட்ராசோனிக் டிரான்ஸ்டியூசர்னு கூட சொல்லலாம். டிரான்ஸ்டியூசர் எடுத்துகிட்டு ஒரு ஆசிலேட்டர், ஆசிலேட்டர்னால் என்ன பண்ணும், அதை ரெசனன்ஸ் கொடுத்து அதை வந்து ஒருமே வைப்ரேட் பண்ண வைக்கும், அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஐ மீன் ஆசிலேட்டரோட வேலை என்ன, அது வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்டியூசரை வைப்ரேஷன் பண்ண வச்சு இது ஒரு ஆசிலேட்டர். ஓகேவா, ஆசிலேட்டர் இது வந்து டிரான்ஸ்டியூசர். உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சுக்கலாம், ஒரு ரிஃப்ளெக்டர். ஸோ இது ஃபுல்லாக வந்து உங்கள் இந்த இடம் முழுக்க வந்து உங்களுக்கு லிக்விட் இருக்குது. ஓகேவா, நீங்கள் என்ன டென்சிட்டி மாறும். ஓகே, ஸோ ஓகே, இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சூட்டபிள் லிக்விடை வந்து இந்த சாம்பருக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, லேசர் இல்லை ஏதாவது ஒரு லைட்டு, மோனோக்ரோமேட்டிக் லைட்டில் ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் எடுத்து வந்து இது வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலேருந்து இந்த கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், இது வந்து ஒரு அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இடத்துல. அதாவது நம்ம கிறிஸ்டல் இந்த இடத்துல அந்த ப்ராசஸ் நடக்குது, நம்ம பாய்சன் எலக்ட்ரிக் எஃபெக்ட் வச்சு பண்ணோம்ல, அதை வச்சு இந்த இடத்துல வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது என்ன, இது வந்து ரிஃப்ளெக்டர், சாரி, இந்த ரிஃப்ளெக்டரில் இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து இந்த ரிஃப்ளெக்டரில் பட்டு திருப்பி வந்து சூப்பர் இம்போஸ் ஆகும் இன்சிடென்ட் வேவ் மேலே, இன்சிடென்ட் லைட் மேலே. ஸோ சூப்பர் இம்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நோடல் அண்ட் ஆன்டி நோடல் இட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி ஒன்று இது ஃபார்ம் ஆகும். நோட்னா இது, ஆன்டி நோட்னா இந்த டாப் மோஸ்ட் ஒரு லோயர் மோஸ்ட் அப்படின்றத சொல்லலாம். நோட்னா இந்த இந்த இடம். ஓகேவா, நோடு இதெல்லாம் ஃபார் இப்படி ஒரு வேவ் இருந்ததுன்னா இதை நோடுன்னு, இந்த இடத்த ஆன்டி நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுறதால என்ன ஆகும்னா, ஒரு அக்காஸ்டிக் கிரேட்டிங் எலமெண்ட்டாக இது ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுறது, அதாவது ஒரு மோனோக்ராமேட்டிக் லைட் எடுத்து இந்த இது வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொடியூஸ் ஆன இந்த இந்த இது இருக்குல்ல, அதால் வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு செப்பரேஷன் ஆகும். அதாவது இந்த இடத்துலேருந்து இப்படி வந்தோடனே அந்த டிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். டிஃப்ராக்ஷன் என்ன, பெண்டிங் ஆஃப் லைட், அப்படி சேஞ்ச் ஆகி ஒன்று ஒன்றா இப்படி மாறிக்கிட்டே போகும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ராக்ஷன் எலமெண்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்றது தான் அக்காஸ்டிக் கிரேட்டிங்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அக்காஸ்டிக் கிரேட்டிங்னா என்னென்னா, இட்ஸ் அ டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங் ஃபார் எனி லைட் பாசிங் த்ரூ இட். ஓகேவா, ஸோ என்ன நடக்கும்னா, இப்படி வரதால் இந்த மாதிரி இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ் இதில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி நோடல்ஸ் ஆன்டி நோடல்ஸால் ஒரு ஸ்டேஷ்னரி வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அதால் வந்து அதே மாதிரி இந்த நோடு இருக்கிற இடத்துல வந்து ஒன்றும் இருக்காது, ஆன்டி நோடில் வந்து டென்சிட்டி வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் லிக்விடோடது, ஆன்டி நோடில் வந்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்து டென்சிட்டி லிக்விட் வந்து மாறும் இப்படி இப்படி ப்ரொடியூஸ் ஆகிறதால. ஸோ அந்த நோடல் பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குமா லிக்விடோடது, அந்த ஆன்டி நோடலால் அந்த இடத்துல வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குமா. ஸோ ஓகேவா, இதால் வந்து இது வந்து டிஃப்ராக்ஷன் எலமெண்ட் ஆக்ட் ஆகும். அந்த டிஃப்ராக்ஷன் பேர் என்ன சொல்லுவோன்னா, அக்காஸ்டிக் கிரேட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது அக்காஸ்டிக் கிரேட்டிங்னா என்னன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி நம்ம வெலாசிட்டி ஆஃப் வேவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கணும். நமக்கே தெரியும் டிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன, டி சைன் தீட்டா ஈக்குவல் டு டி சைன் தீட்டா ஈக்குவல் டு என் லேம்டா. டீன்றது என்ன, என்னன்றது நமக்கு என்னென்னு தெரியும், லேம்டான்றது இப்போ என்ன, நம்ம இதை வச்சு இதை வச்சு தான் இதான் வந்து கண்டிஷன் ஃபார் த டிஃப்ராக்ஷனுக்கு இது வந்து பேஸ், இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இது கண்டிஷன். ஸோ நமக்கு தெரியும் லேம்டான்றது
நம்ம வர கொடுக்குற சோர்ஸோட நம்ம கொடுக்குற சோர்ஸோட வேவ் லென்த் ஆஃப் த எதை கொடுக்குறோமோ லைட்டு இல்லை ஹீலியம் அந்த மாதிரி இருந்தால் ஒரு லைட்டை ஃபாலோ இது பண்ணுவோம்ல, அதோட வேவ் லென்த் வந்து இது. ஸோ இப்போ டின்றது இது, இதை வந்து நம்ம இந்த டியை கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு இப்போ. ஸோ ஓகே, இப்போ இப்படி ஒரு வேவ் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த வேவில் உங்களுக்கு நோடுனா என்ன, ஆன்டி நோட்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நோடு, சரி இது எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது நோடுன்னுவோம், நோடு இது ஆன்டி நோட். ஸோ நம்ம வேவ் லென்த்னால் என்ன, ஒரு வேவ் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் இது பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸை வந்து நம்ம வேவ் லென்த்துன்னுவோம். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இது வரைக்கும் ஒரு ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அது வந்து வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன், இந்த டீன்றது என்னென்னா, இந்த டீன்றது என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சஸிவ் நோட்ஸ் ஆர் ஆன்டி நோட்ஸ். இப்போ இதுக்கும் இது இந்த இடம் இது வந்து ஒரு நோடுன்னு சொல்லுவோம். திருப்பி இங்கே ஒரு ஆன்டி நோட் இருக்குமா, ஆன்டி நோட் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நோட் ஆர் ஆன்டி நோட் இஸ் கால்ட் அஸ் டி. அதாவது இந்த இடத்துக்கும் இந்த நோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை டீன்னு சொல்லுவோம். இல்லை இந்த இடத்துலையும் இந்த இடத்துக்கும் உள்ள இது ஃபுல்லாக இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம டீன்னு சொல்லலாம். இல்லை அதான் இந்த குட்டி இதில் இந்த இடத்தையும் ஒரு டீன் சொல்லலாம், இது ஒரு டீன் சொல்லலாம், இப்படி ஒரு டீன் சொல்லலாம். ஸோ ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நோட்ஸ் ஆர் ஆன்டி நோட்ஸ் இஸ் கால்ட் அஸ் அந்த டிஸ்டன்ஸ் டி. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது இது ஹோல் லென்த் வந்து நம்ம வந்து லேம்டான்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த பார்ட் வந்து டீன்னு வச்சுருக்கோம், இந்த பார்ட் ஒரு டீன்னு வச்சுருக்கோம். ஸோ நமக்கு என்ன தெரியுது, இந்த லேம்டா ஈக்குவல் டு டூ டி, ரைட்? ஸோ ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம இங்கே என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லேம்டான்றது நம்ம இங்கே ஏற்கனவே மென்ஷன் பண்ணிக்கோம். இந்த லேம்டான்றது வந்து நம்ம கொடுக்குற சோர்ஸ் ஒன்று, நம்ம கண்டுபிடிக்க போகிறது அல்ட்ராசோனிக் வியூஸ். அல்ட்ராசோனிக் வியூஸ்ன்றதுனால கொஞ்சம் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இதில் இருந்து டி கண்டுபிடிச்சலாமா, டி ஈக்குவல் டு அல்ட்ராசோனிக் வியூஸோட லென்த் வேவ் லென்த் பை டூ. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டூ லேம்டா பை டூ இன்டூ சைன் தீட்டா ஈக்குவல் டு என் லேம்டா. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து வேவ் லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். இது ஈக்குவல் டு டூ என் பை சைன் தீட்டா, ரைட்? ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம வேவ் லென்த் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேவ் லென்த் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரிலேஷன் தெரியும், வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்டூ வேவ் லென்த்து. அப்போ இப்போ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்றதுனால ஏன் வச்சுக்கலாம், அப்போ ஃப்ரீக்வன்சி இன்டூ வேவ் லென்த்தை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சைன் தீட்டா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒன்றும் நடக்கலை. இது ஃப்ரீக்வன்சி, இது ஆர்டர் ஆஃப் டிஃப்ராக்ஷன் என்ன, இது லேம்டான்றது வர கொடுக்குற சோர்ஸோட வேவ் லென்த்து, அண்ட் சைன் தீட்டா ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன் என்னென்னா, ஒரிஜினலாக இந்த வேவ் வந்து இப்படி வருமா, ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் டிஃப்ராக்ஷன் ஆகிறதால இப்படி இப்படி பிரியறதுனால இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஆங்குலர் வேரியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த அந்த ஆங்குலர் வேரியேஷன் தான் இந்த டீட்டா. ஓகேவா? அதை வச்சு நம்ம இந்த டீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன நடக்குது, ஒரு டிரான்ஸ்டியூசரை எடுத்துக்கிட்டு இங்கே வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது ரிஃப்ளெக்டரில் போட்டு திருப்பி வரனால உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்னிங்காக ஃபார்ம் ஆகும். அந்த வேவ்ஸ் வந்து நோட் ஆன்டி நோடல் பிளேன்ஸ் வரும். நோடில் இருக்கும்போது டென்சிட்டி வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஆன்டி நோட்ஸில் வந்து அந்த லிக்விடோட உள்ள நம்ம எடுத்துருக்க ஒரு வேவ்ஸ்ன்றதுனால இது ஃபுல்லாகவே ஒரு லிக்விட் உள்ளே தானே இருக்குது. அதால் வந்து அந்த நோடில் வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஆன்டி நோடில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதால் வந்து இது ஒரு அக்காஸ்டிக் கிரேட்டிங்காக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? அது கிரேட்டிங்காக நான் டிஃப்ராக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அதால் வர சோர்ஸ் வந்து டிஃப்ராக்ட் ஆகி இப்படி 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 உங்களுக்கு போகும். அதை இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் வச்சு கூட பார்த்துக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு இப்போ டிஃப்ராக்ஷன் கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணுறோம். டியோட வேல்யூ வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். அந்த டி எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வெலாசிட்டி ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சரை கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அக்காஸ்டிக் கிரேட்டிங்கான யூசிங் விச் திஸ் யூசிங் திஸ் மெத்தட் வி கேன் ஃபைண்ட் த வெலாசிட்டி. ஓகேவா?